ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம புளிச்சக்கீரை கடையல் எப்படி பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா, சாதத்தில் கொஞ்சமாக கீரை போட்டு நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்டிங்கன்னா அப்படி ஒரு டேஸ்ட்டு இருக்கும். இது ஹெல்த் வைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லது. இதில் நிறைய இரும்பு சத்து இருக்குது. இது வந்து 2-in-1 நம்ம யூஸ் பண்ணலாம். அதை எப்படிங்கிறத பார்க்கலாம். இங்கே பார்த்திங்கன்னா ஒரு கட்ட அளவுக்கு புளிச்சக்கீரையை நல்லா பறிச்சுட்டு தண்ணியில் அலசி ஊற வச்சுருக்கேன். அடுத்ததாக மண்பானையில் பண்ணலான்னு சொல்லிட்டு மண்பானையில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கொதிக்க விட்டுருக்கேன். இங்கே பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா கொதிஞ்சிட்ருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம பறித்து அலசி வச்சுருக்கிற கீரையை வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா தண்ணி ஜாஸ்தி சேர்க்க தேவையில்லை, கொஞ்சமாக சேர்த்திங்கன்னா போதும். ஸோ கீரை பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாக இருக்க மாதிரி இருக்கும். இந்த மாதிரி அமுத்தி அமுத்தி விட்டிங்கன்னா அது வந்து உள்ளே போயிடும், வெந்து உள்ளே போயிடும். இது வேகிறதுக்கு ஒரு 10-15 minutes தான் ஆகும், அதுக்கு மேலே ஆகவே ஆகாது. இது வேகிறப்ப பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தண்ணி நுரைச்சி மேலே வரும், அதனால் ஒரு கரண்டி வச்சு அப்பப்போ உள்ளே அமுத்தி விடுங்க. இதோட தண்ணியை வந்து நம்ம வேஸ்ட் பண்ண தேவையில்லை, இதை வந்து சூப்பராக யூஸ் பண்ணலாம். எப்படிங்கிறத வீடியோட லாஸ்ட்டில் பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா கீரை நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். அடுத்ததாக ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கீரையில் இருக்க தண்ணியை வடிச்சுட்டு இதை நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம். அந்த தண்ணியை வந்து சூப்பராக யூஸ் பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு கீரையை ஓரளவுக்கு கடைஞ்சதுக்கப்புறமா நான் உப்பை ஆட் பண்ணியிருக்கேன். கீரை வேக வைக்கிறப்ப நம்ம உப்பை ஆட் பண்ண தேவையில்லை, கடையிறப்ப நீங்கள் உப்பை ஆட் பண்ணி கடைஞ்சிக்கோங்க. உப்பு கரெக்டாக இருக்கானும் செக் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான், கீரையை கடைஞ்சி எடுத்துட்டேன். நெக்ஸ்ட் இதை நம்ம தாளித்து எடுத்துக்கலாம். ஸோ தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஸ்டவ்வில் மண் பாத்திரம் வச்சுட்டு பாத்திரம் காஞ்சதுக்கப்புறமா நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கு வந்து நல்லெண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தியாக ஆட் பண்ணிக்கலாம். நல்லெண்ணெயை தவிர வேறு எந்த எண்ணெயும் பார்த்திங்கன்னா இந்த கீரைக்கு நல்லா ஷூட் ஆகாது. ஸோ ஆயில் காஞ்சதுக்கப்புறமா ஒரு 1/2 tablespoon கடுகு, 1/2 tablespoon உளுத்தப்பருப்பு, 1/2 tablespoon சீரகம் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து வரமிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். வரமிளகாய் பார்த்திங்கன்னா ஒரு 10 number வந்து நான் 2-2 கிள்ளி ஆட் பண்ணியிருக்கேன். உங்களோட காரத்துக்கு ஏற்றாப்புல நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ மிளகாய் லைட்டாக வறுபட்டதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் 1 cup அளவுக்கு. ஸோ அதை வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து புளிப்புத்தன்மை ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அதனால் வெங்காயம் ஜாஸ்தியாக ஆட் பண்ணுறதுனால ஒன்றும் தப்பு கிடையாது. இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா கோல்டன் கலர் வந்துடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம கடைஞ்சி வச்சுருக்க கீரை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதில் இது வந்து நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்றப்ப தான் நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ கீரையை ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அந்த ஆயில் வந்து கீரையில் நல்லா மிக்ஸ் ஆகணும். ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு 5-10 minutes வந்து நல்லா கொதிக்க விடுங்க. இந்த மாதிரி நல்லா கரண்டி வச்சு கிளறி விட்டுக்கோங்க. அந்த ஆயில் வந்து கீரையில் எல்லா சைடும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகணும். இப்போ பார்த்திங்கன்னா கீரை ஆயில் எல்லாத்தையுமே உள்ளே இழுத்து லைட்டாக இந்த ஆயில் வந்து பிரிஞ்சு வந்துட்டுருக்கு. அவ்வளோதான், நம்மளுடைய கீரை வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் இதை பவுலுக்கு மாற்றி எடுத்துக்கலாம். இதை வந்து சாதத்தில் போட்டு இன்னும் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட் இருக்கும். நெக்ஸ்ட் இதோட தண்ணியை வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா புளிச்சக்கீரை வேக வச்ச தண்ணி. இந்த தண்ணியை வந்து நம்ம காப்பர் அண்ட் பித்தளை பாத்திரங்கள் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து காப்பர் அண்ட் பித்தளை பாத்திரங்களை ஒரு 5-10 minutes வந்து போட்டு வச்சுருந்தீங்கன்னா அது சூப்பராக க்ளீன் ஆகிடும். இப்போ பாருங்கள், இது வந்து என்னோடய காப்பர் டிஃபன் பாக்ஸோட மூடி. இந்த மூடியை வந்து நான் அந்த தண்ணியில் போட போகிறேன். ஜஸ்ட் அந்த தண்ணியில் வந்து நீங்கள் அப்ளை பண்ண உடனே உங்களுக்கு சேஞ்சஸ் கிடைக்கும். இது காப்பர் அண்ட் பித்தளை பாத்திரங்களை க்ளீன் பண்ணுறதுக்கு சூப்பராக யூஸ் பண்ணலாம். அந்த தண்ணியில் என்னுடைய டிஃபன் பாக்ஸு அண்டு தென் டம்ளரை வந்து நான் போட்டுட்டு ஒரு 5-10 minutes நல்லா ஊற வைக்க போகிறேன். ஒரு 5-10 minutes வந்து நல்லா ஊறினதுக்கப்புறமா ஒரு சாஃப்ட் ப்ரஷ் வச்சு நல்லா அந்த இதை பாத்திரத்தை தேய்ச்சி விடுங்க. எந்த பவுட்ரும் நீங்கள் போட தேவையில்லை. ஜஸ்ட் இந்த தண்ணியில் ஒரு 5-10 minutes ஊறினதுக்கப்புறமா க்ளீன் பண்ணி விட்டிங்கன்னா, க்ளீன் பண்ணிவிட்டு அலசிட்டிங்கன்னா போதும். வாட்டரில் பாத்திரம் வந்து பார்க்க புதுசு மாதிரியே பளபளன்னு இருக்கும். இப்போ வந்து ஒரு 10 minutes இது ஊறியிருக்கு. ஊறினதுக்கப்புறமா நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள், அந்த கலர் எப்படி சேஞ்ச் ஆகிருக்குன்னு பாருங்கள். அடுத்ததாக சாஃப்ட் ப்ரஷ் வச்சு நான் க்ளீன் பண்ணி எடுக்கிறேன். க்ளீன் பண்ணிவிட்டு உங்களுக்கு வாஷ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். க்ளீன் பண்ணுறப்பயே உங்களுக்கு நல்ல சேஞ்சஸ் தெரியும்.
உள்ளே இருக்கிற அந்த கருநீலம் க்ரீன் கலர்லாம் நல்லா சேஞ்ச் ஆகிடும். நெக்ஸ்ட் இதை வாட்டரில் நான் வாஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், வாட்டரில் வாஷ் பண்ணதுக்கப்புறமா பார்க்குறதுக்கு புதுசு மாதிரியே இருக்குது பாருங்கள். ஸோ புளிச்சக்கீரையை வந்து நம்ம சாப்பிட்றதுக்கும் யூஸ் பண்ணலாம், அதை வேக வச்ச தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி பாத்திரங்கள் கழுவுறதுக்கும் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி புளிச்சக்கீரையில் பார்த்திங்கன்னா நிறைய இரும்பு சத்து இருக்குது. ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்க புளிச்சக்கீரையை வந்து உணவில் சேர்த்துட்டு வந்தீங்கன்னா அதுக்கு நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். அதே மாதிரி அனிமியா ப்ராப்ளம்ஸுக்கும் ரொம்பவே நல்லது. ஸோ ஹெல்த்தியான இந்த புளிச்சக்கீரையை நீங்களும் சாப்பிட்டு ஹெல்த்தியாக இருங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா என் சேனலுக்கு ஒரு லைக் கொடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க, சேனலை மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் பிரஸ் பண்ணிக்கோங்க. இன்னொரு நல்ல வீடியோவோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.